பெருமழையின் போது அடுக்குமாடி குடியிருப்புகளில் ட்ரோன் மூலம் உணவு மருந்து அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், அங்கு கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையை பொறுத்தவரை நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் இதன் காரணமாக தண்ணீர் தேங்கி நின்றது. இந்த நிலையில் தான் மாநகராட்சி நிர்வாகம் எடுத்த பெரும் முயற்சி, அதேபோல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதேபோல தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களும் எடுத்த பெரும் நடவடிக்கையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தேங்கியிருந்த தண்ணீர்கள் அகற்றப்பட்டிருக்கின்றது. மேம், இப்போ ஆக்சுவலாக நேற்று மழையை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்காத மழை பெய்தது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தீங்க? முந்தைய இரவு முதலே பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட பகுதியில் வந்து மிக கனமழை வந்து பெய்து கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து பதிவாயிருக்கு ஆவரேஜாக. ஸோ முதலமைச்சர் அவர்கள் வந்து இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நேற்று வந்து களத்தில் இறங்கி புளியாந்தோப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து நலன் விசாரித்து அவர்களுக்கு தேவைகள் என்ன அப்படின்றத கேட்டு விசாரித்தார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சென்னைக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே வந்து ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். பொதுமக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத கண்டறிந்து அந்த தேவைகளை வந்து நிறைவேற்றி வருகிறார்கள். நேற்று இரவு முதலே வந்து இந்த மழை வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலை பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த தண்ணி நிற்கிறது வந்து வடிஞ்சு போயிருக்கிறது. நம்ம வந்து 24 மணி நேரம் பெய்த மழையை வந்து ஒரு இரவில் வந்து இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றதை செயல்பட்டிருக்கிறது தமிழக அரசு. சில பகுதிகளில் வந்து இன்னமும் தண்ணி தேக்கம் இருக்குது அப்படின்னா அதுவும் இன்னும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் வந்து அந்த தண்ணிகள் வந்து வடிகால் மூலமா வடிஞ்சு வெளியில் போயிடும். இப்போ அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதாவது உணவு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை, வேறு என்ன மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம்? பல்வேறு பகுதிகளில் வந்து ஏற்கனவே பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி மழை இருக்குது, நைட்டில் வந்து தண்ணி வரும், இல்லை சில பேர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வைத்து வந்திருக்கு அப்படின்னு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் வந்து அவங்கள முகாம்களை வந்து தங்க வச்சுக்கிறோம். மாநகராட்சி உட்பட்ட பள்ளிகள்லையும் கம்யூனிட்டி ஹால்லையும் வந்து தங்க வச்சுருக்கோம். அவர்களுக்கு தேவையான உணவு வந்து வழங்கப்படுகிறது. இன்றைக்கி காலையில் கூட மாநகராட்சியில் வந்து உட்பட்ட பகுதிகளில் அனைவருக்குமே வந்து பொங்கல் வழங்கப்பட்டிருக்கு, கிச்சடி வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு வந்து சாம்பார் சாதம், பிரிஞ்சி இந்த மாதிரி வந்து உணவு வழங்கப்பட்டிருக்குது. மதிய உணவு வந்து வழங்குமாறு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி சார்பாக வந்து உணவு வந்து அனைத்து பகுதிகளுமே தயார் செய்யப்படுகிறது. நம்ம கூட பார்த்தோம், நேற்று தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி அதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று சுழன்று சுழன்று அந்த பணிகளை வந்து மேற்கொண்டாங்க. ஆனாலும் கூட எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அந்த வாய்க்கால்கள் இன்னும் சரிவர அவங்க அமைக்கப்படல, அப்படி அமைச்சிருந்தால் அந்த தண்ணீர் தேங்காதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ அந்த மாதிரி முழுமையான பணிகள் நடைபெற்று இருக்கா? குற்றம் சொல்கிறவங்க குற்றம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. களத்தில் இருந்து களம் யார் பார்க்குறாங்களோ அவங்கள தான் வந்து பொதுமக்கள் வந்து அங்கீகரிப்பாங்க. பொதுமக்களுமே நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அரசு வந்து மிக துரிதமாக இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணி தேங்காமல் வெளியேறியிருக்கு அப்படின்றத வந்து பொதுமக்களே வந்து பாராட்டுறாங்க. ஸோ யார் பணியில் களத்தில் இருக்காங்க அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட மழை வந்து இப்போ ஆந்திரா பக்கம் கடந்து சென்றாலும் அடுத்து மழையை வந்தால் அந்த பருவமழையை எதிர்கொள்கிறதுக்கான நடவடிக்கை நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக இந்த மழைக்கு வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொண்டார்களோ அதே தொடர்ந்து அடுத்த மழைகள் வந்து வரும்பொழுதும் இதே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.